இன்னைக்கு மட்டும் அண்ணா உயிரோட இருந்திருந்தா ஹிந்தி எதிர்ப்புக்கு போராடி இருக்க மாட்டாரு, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்க மாட்டாரு, கருணாநிதி குடும்ப திணிப்புக்கு எதிராக போராடி இருப்பார். தமிழ்நாட்டை காக்க நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. உதயநிதி சினிமா வித்துக்கிட்டு இருக்காரு, மாப்பிள சபரீஷன் ஊரையே பிளாட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு, மாமனார் ஸ்டாலின் ஊரூரா போய் தமிழ்நாட்டையே வித்துக்கிட்டு இருக்காரு, அதிகாரமிக்க அமைச்சர்கள் கான்ட்ராக்டை வித்துக்கிட்டு இருக்காங்க, தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் கடமையை வித்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணியமான காவல்துறை தன்மானத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை. ஆனால் இதெல்லாம் மேடையில் பேசினா உடனே மீடியாவில் தாக்குவாங்க, தப்புன்னு தட்டி கேட்டால் தடால போடுவாங்க, அவங்களுக்கு எதிராக குரல் எழுப்புனா குண்டாஸில் போடுவாங்க. சாமி கும்பிடாத, ஆனால் தாத்தா சமாதியில் மட்டும் தயிர் விடவை, கோவில் வாசல்ல குங்கும பொட்டு வச்சு அழிச்சுடு, ஆனா பொண்டாட்டிய மட்டும் தனியா கோவிலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே விரதாயிரு. இதுதான் அவங்க சொல்லித்தர பகுத்தறிவு. ஆனா ஸ்டாலின் கந்தன் முருகனுக்கு விழா அண்ணா போமாட்டாரு, அதே கமல்ஹாசன் வீட்டுல காது குத்து ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல் ஆளா போய் நிப்பாரு. ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்தவும் வராது, அரசியல் பண்ணவும் வராது. ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ஸ்டாலினை கேட்டிருக்காங்க, உதயநிதி துணை முதல்வர் ஆகணும்ன்ற கோரிக்கை வலுக்குதே, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு. அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்குமொழியில பதில் சொல்லியிருக்காரு, வலுக்குது ஆனா பழுக்கலன்னு. பழுக்கலன்னா ரூம் போட்டு ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க, ஒரே நாளில் பழுத்துடும். யார்கிட்ட வந்து பேசுறாங்க, ஸ்டாலினாவது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தாரு, அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். நான் அரசியலுக்கு வர கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை வேண்டாம் அது நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம உடம்பு ஒத்துழைக்காதுன்னு உண்மையை சொல்லி விலகி நிற்கிறவங்கள வீரன்னு சொல்லுவாங்க. ஆனா ஊழலை ஒழிக்க வந்த அவதாரம் நான் தான், கலைஞரின் மகன்னு சொல்றதே கெட்ட வார்த்தை, வாரிசு அரசியல் கூடாதுன்னு வீரவசனம் பேசிட்டு டார்ச் லைட் வீசி டிவியை உடைச்சிட்டு கட்சி ஆரம்பிச்சு அவரோட சுயநலத்துக்காக தன்மானத்தை அடமானம் வச்சு நிக்கிறவங்களை கமல்ஹாசன் சொல்லுவாங்க. இந்தியனா நடிக்கிறது ஈஸி, இந்தியனா வாழ்றது கஷ்டம். கமல்ஹாசன் சினிமால நிறைய சாதனை செஞ்சிருக்காங்க, சினிமாவில் அவர் உண்மையில் உலக நாயகன், ஆனால் அரசியல்னு வந்துட்டா அவர் ஊழல் நாயகன். அவர் அரசியலில் செஞ்சது ரெண்டு சாதனை, ஒன்று அவரோட ரசிகர்கள் எல்லாரையும் கட்சிக்காரங்களாக்கிட்டார், ரெண்டாவது அவங்க கட்சிக்காரங்கள் எல்லாம் முட்டாளாக்கிட்டார். ஸ்டாலின் மக்களுக்கு கொடுத்தது ரொம்ப கம்மி, அவரோட குடும்பத்துக்கும் அவரோட குடும்பத்துக்கு கூஜா தூக்குற அமைச்சர்களுக்கும் கொடுத்தது அதிகம். கலாநிதிக்கு டிவி, உதயநிதி கையில சினிமா, சபரீஷன் கையில ரியல் எஸ்டேட், ஜெகத்ரட்சகன் கையில ஹோட்டல், ஏவாவேலு கையில காலேஜ், துரைமுருகன் கையில குடிநீர், நேருவுக்கு நிலங்கள், சேகர் பலகுப்புக்கு கோவில்கள், பங்கு போட்டு கொடுத்துருக்காரு. ஆனா மக்களுக்கு என்ன கொடுத்தாரு, மாணவர்களுக்கு கஞ்சா, விவசாயிகளுக்கு விஷ பாட்டல், மக்களுக்கு மது பாட்டல். புருஷன் இல்லாத வீட்டில் குழந்தை பிறந்தா கூட ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டன்னு நினைக்கலாம், பொண்டாட்டியே இல்லாத வீட்டில் எப்படி குழந்தை பிறக்க முடியும்? அதே மாதிரி கரண்டே இல்லாத வீட்டுக்கு கண்ணாபின்னு ஆயிரக்கணக்கில் இபிவி பில்லு வருது, அந்த பில்லை தூக்கிட்டு போய் இபி ஆஃபீஸில் கேட்குறாங்க, சார் எங்கள் வீட்டில் கரண்டே இல்லை, நாங்கள் லைட்டு போடல, ஃபேன் போடல, பில்லு வந்திருக்கு, இது எப்படி கட்டுறதுன்னு. அதுக்கு அந்த இபி ஆஃபீஸர் நக்கலாக சொல்லியிருக்காரு, மைசூர் பாக் வாங்கி சாப்பிட்றீங்க, அதுக்குள்ளே நம்ம மைசூர் இருக்கா, காஞ்சியிலே பிறந்தவர், கடமையிலே சிறந்தவர், நமது கழக கொடியிலே பறந்தவர், கண்ணியமாக வாழ்ந்தவர், புரட்சி தலைவரை புகழ்ந்தவர், ஹிந்தியை எதிர்த்தவர், ஜமீன்தார்களை ஒழித்தவர், ஜனநாயகத்தை விதைத்தவர், இனமானத்தை வளர்த்தவர், பெரியார் வழி நடந்தவர் நமது அண்ணா.
அறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டின் பர்னாட் ஷா. அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் அண்ணாவை வணங்கி அவரோட ஆசியுடன் என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். மதுரைக்காரங்க, திருச்சிக்காரங்க, தஞ்சாவூர்காரங்க, திருநெல்வேலிக்காரங்க, கோயம்புத்தூர்காரங்கன்னு அவங்கவுங்க அவங்க ஊரை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் மொத்த ஊரோட பெருமையும் அத்தனை ஊர்களோட பெருமையும் சென்னைக்கு மட்டும்தான் சேரும். ஏன்னா இது வந்தவர்களை வாழ வைக்கிற பூமி, போலி வாக்குறுதிகளை கொடுத்தவங்களை ஓட வைக்க போகிற பூமி. சென்னை மக்களுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி, பணக்கார, ஏழை என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரையும் அக்கா, ஆண்டி, மாமா, மச்சின்னு கூப்பிட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. வடக்குலேருந்து வந்தவங்களையும் பையா, ஜீனு கூப்பிட்டு மரியாதை கொடுத்து ட்ரெண்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சென்னையில் வாழ்கிறதும் உங்கள் மத்தியில் பேசுகிறதும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அறிஞர் அண்ணான்றது வெறும் பேர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட அடையாளம், தமிழர்களின் தன்மானம், அரசியல் ஆத்திச்சூடி, போராட்டத்தின் பொருளடக்கம், ஓய்வில்லாத உழைப்புக்கு உதாரணம். இப்படி நம்ம அண்ணா பற்றி சிறப்புகள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அண்ணாவோட வாழ்நாள் கனவு என்ன தெரியுமா? காங்கிரஸ் அழிக்கணும்ன்றது தான். அந்த அண்ணா கிட்டேந்து திமுகவை திருடி வச்சிருக்கிற கருணாநிதி ஸ்டாலின் குடும்ப கொள்கை என்ன தெரியுமா? காங்கிரஸ் வளர்க்கறது, அதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை வளர்க்கறது, அதை வச்சுக்கிட்டு சொத்து சுகத்தை வளர்க்கறது, அதை வச்சுட்டு வாரிசுகளை வளர்க்கறது, அதை வச்சுக்கிட்டு அந்த வாரிசுகளை அடுத்தடுத்த முதல்வராக வளர்க்கறது. இதுதான் திமுகவோட கொள்கை. இன்னைக்கு மட்டும் அண்ணா உயிரோட இருந்திருந்தா ஹிந்தி எதிர்ப்புக்கு போராடி இருக்க மாட்டாரு, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்க மாட்டாரு, கருணாநிதி குடும்ப திணிப்புக்கு எதிராக போராடி இருப்பார். அண்ணா பிறந்தநாள் இன்னைக்கு அண்ணாவோட உண்மையான தொண்டர்கள், அவங்க அதிமுக காரங்களோ திமுக காரங்களோ, திராவிட அடையாளத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இன்னைக்கு உறுதி எடுத்துக்கணும், இந்த கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோன்னு. தமிழ்நாட்டை காக்க நம்ம கிட்ட நேரம் குறைவாக இருக்கு. உதயநிதி சினிமா வித்துக்கிட்டு இருக்காரு, மாப்பிள்ள சபரீஷன் ஊரையே பிளாட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு, மாமனார் ஸ்டாலின் ஊரூரா போய் தமிழ்நாட்டையே வித்துக்கிட்டு இருக்காரு, அதிகாரமிக்க அமைச்சர்கள் கான்ட்ராக்டை வித்துக்கிட்டு இருக்காங்க, தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் கடமையை வித்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணியமான காவல்துறை தன்மானத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை. ஆனால் இதெல்லாம் மேடையில் பேசினா உடனே மீடியாவில் தாக்குவாங்க, தப்புன்னு தட்டி கேட்டால் தடால போடுவாங்க, அவங்களுக்கு எதிராக குரல் எழுப்புனா கூண்டாஸில் போடுவாங்க. இந்த சர்வாதிகார ஆட்சி நடத்துகிற ஸ்டாலினுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிற, தப்பு செஞ்சா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவங்க அதிமுக காரங்க இல்ல, நாங்க சிறைக்கு பயப்பட மாட்டோம், அப்படியே கைது பண்ணாலும் ஐயோ அம்மா கொல்றாங்களேன்னு டிராமா போட மாட்டோம், லட்சம் தமிழர்கள் செத்தாலும் பரவாயில்லை, பதவி இருந்தா போதும், ஆட்சி இருந்தா போதும்னு மத்திய அரசாங்கத்துக்கு மண்டிட்டு அடிமை வாழ்க்கை வாழ மாட்டோம். புரட்சி தலைவர் வழியில், புரட்சி தலைவி வழியில், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழியில், எங்க தப்பு நடந்தாலும் யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிறவங்க தான் உண்மையான அதிமுக காரங்க. ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு வாழ்ந்த புரட்சி தலைவர் வழியில் வந்தவங்க நாங்க. இந்த 3 வருஷ திமுகவோட மட்டமான ஆட்சியில மக்கள் நீங்க திமுகவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதிமுக காரங்க எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு
அவங்களோட தப்புகளை கவனிக்க கூடாதுன்னு மக்களை திசை திருப்ப ஜாதி பத்தி பேசுறாங்க, மதத்தை பத்தி பேசுறாங்க, பகுத்தறிவு பத்தி பேசுறாங்க. என்ன பகுத்தறிவு? அண்ணா நமக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தாரு, நான் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன், நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன். இதுதான் பகுத்தறிவுன்னு அண்ணா கத்து கொடுத்தாரு. அந்த அண்ணா பேரை சொல்லிக்கிட்டே இன்னைக்கு கட்சி நடத்துற திமுக காரங்க என்ன சொல்லி தராங்க? சாமி கும்பிடாத, ஆனா தாத்தா சமாதியில மட்டும் தயிர் விடவை, கோவில் வாசல்ல குங்கும பொட்டு வச்சு அழிச்சுடு, ஆனா பொண்டாட்டிய மட்டும் தனியா கோவிலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே விரதாயிரு. இதுதான் அவங்க சொல்லித்தர பகுத்தறிவு. தனிப்பட்ட வாழ்க்கையில அண்ணா ஒரு நாத்திகர், ஆனா அவர் முதல்வரா பதவியேற்கும் போது உறுதிமொழி எடுக்கும் போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி மக்களுக்கும் அவங்க நம்பிக்கைக்கும் மரியாதை கொடுத்தவர் அண்ணா. ஆனா ஸ்டாலின் கந்தன் முருகனுக்கு விழா அண்ணா போமாட்டாரு. அதே கமல்ஹாசன் வீட்டுல காது குத்து ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல் ஆளா போய் நிப்பாரு. ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்தவும் வராது, அரசியல் பண்ணவும் வராது. அதனாலதான் அவங்க அப்பா தத்தி தத்தி வீல் சேர்ல போகும்போது கூட ஸ்டாலினை நம்பி முதல்வர் ஆக்கல. ஏன்னா கருணாநிதிக்கு நல்லா தெரியும் ஸ்டாலின் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு. இன்னைக்கு ஸ்டாலின் முடியாம முக்கி முக்கி போகும்போது கூட அவரோட பையன் உதயநிதியை முதல்வர் ஆக்க மாட்டேன்றாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் உதயநிதி அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு. ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ஸ்டாலினை கேட்டிருக்காங்க, உதயநிதி துணை முதல்வர் ஆகணும்ன்ற கோரிக்கை வலுக்குதே, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு. அதுக்கு நம்ம துண்ட சீட்டு முதல்வர் அடுக்குமொழியில பதில் சொல்லியிருக்காரு, வலுக்குது ஆனா பழுக்கலன்னு. பழுக்கலன்னா ரூம் போட்டு ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க, ஒரே நாள்ல பழுத்துடும். யார்கிட்ட வந்து பேசுறாங்க? ஸ்டாலினாவது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தாரு. அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். இல்லன்னா அப்பா இந்த பக்கம் அமெரிக்கா போன உடனே அவர் ஆசைப்பட்ட கார் ரேஸ் நடத்தி முடிச்சிருப்பாரா? தெரியாம தான் கேக்குற. சென்னை கார் ரேசிங் கம்பெனின்ற ஒரு தனியார் நடத்தின ஒரு ரேஸுக்கு எதுக்காக கார்பரேஷன்ல இருந்து காவல்துறை வரைக்கும் மொத்த கவர்மெண்ட்டும் இவ்வளவு தீயா வேலை பார்த்தாங்க? போன வருஷமே இந்த ரேஸ் நடத்த வேண்டியது. மக்கள் எல்லாம் காரி துப்பி அந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த ரேஸை நிப்பாட்டிட்டாங்க. அந்த கணக்குல ஒரு 42 கோடி ஏப்பம் விட்டாங்க. இன்னைக்கு அந்த ரேஸ் நாங்க நடத்தல, தனியார் நடத்துறாங்கன்னு பொய் சொல்லி நடத்தி முடிச்சுட்டாங்க. தெரியாம தான் கேக்குற. யாரோ ஒருத்தங்க நடத்துற ரேஸுக்கு, யாரோ ஒருத்தன் விக்கிற டிக்கெட்டு, யாரோ ஒருத்தன் லாபம் பாக்குறதுக்கு, மக்களோட வரி பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு உதயநிதி யாரு? மக்களோட வரி பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலா? இல்ல என்ன நல்லது செய்யறாங்க இந்த திருட்டு திமுக ஆட்சி உங்களுக்கு? இப்போ சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன், நெசப்பாக்கத்துல இருக்கிற ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கு. 600 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்த ஸ்கூல்ல இன்னைக்கு 100 பேர் கூட இல்லை. பக்கத்து ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் வாடகைக்கு எடுத்து கடன் வாங்கி பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலை புதுப்பிக்கலாம் இல்லைன்னு திமுக எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டா, இந்த ஸ்கூல் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் தேவை, அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல காசு இல்லைன்னு சொல்றாங்களா? ரேஸ் நடத்த காசு இருக்கு, விளையாட்டு விழா நடத்த காசு இருக்கு. அவங்க குதூகலத்துக்கு என்ன வேணும்னாலும் செலவு பண்ணுவாங்க, மக்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஸ்கூல்ல ஏதாவது ஒரு நடிகையோ இல்ல நடிகையோட குழந்தையோ படிக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா பால் டாயில் பாய் ஓடி போய் உதவி செஞ்சிருப்பாரு. உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புறேன். காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் எல்லா மிருகமும் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த காட்டு ராஜா சிங்கராஜா சொன்னார், இன்னைக்கு மீட்டிங்கில் எல்லா மிருகமே வந்து ஒரு ஜோக் சொல்லணும், நல்ல ஜோக்காக சொல்லணும். நீங்கள் சொல்கிற ஜோக்குக்கு எல்லா மிருகமே சிரிக்கணும்.
யாராவது ஒருத்தங்க சிரிக்கலன்னா கூட உங்களுக்கு அடிவில்லும் சொல்லுவார். சரின்னு ரொம்ப ஆசையா ஒரு கரடி வந்து நின்று ஒரு ஜோக் சொல்லும். எல்லாரும் கேட்பாங்க, அந்த ஜோக் நல்லா இருந்ததுனால எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனா ஒரு குரங்கு மட்டும் சிரிக்காது, சிரிக்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஏய், நீ சொன்ன ஜோக்கு சரியில்லைப்பா, குரங்கு சிரிக்கல, அதனால உனக்கு அடின்னு தலையில ஓங்கி டங்கன்னு ஒரு அடியை கொடுத்து ஓரமா உட்கார வைப்பாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு ஆமை வந்து ஜோக் சொல்லும். ஆமை சூப்பர் ஜோக் சொல்லும், எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஆனா அந்த குரங்கு மட்டும் சிரிக்கவே சிரிக்காது, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஏப்பா, நீ உன்னோட ஜோக்கும் சரியில்லைன்னு அதுக்கும் ஒரு அடி போட்டு ஓரமா உட்கார வைப்பாங்க. எப்போ ஒரு நரி வந்து நிற்கும். இப்ப எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த குரங்கு கக்க பிக்க கக்க பிக்க கக்க பிக்கன்னு சிரிக்கும். உடனே சிங்கராஜா டென்ஷன் ஆகி, ஏடா அவங்க ரெண்டு பேரும் ஜோக்கு சொன்னாங்க, அப்ப நீ சிரிக்கவே இல்லை, சும்மா இருந்த, இப்போ அது ஒரு வார்த்தை கூட பேசல, நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டார. அதுக்கு அந்த குரங்கு, கரடி சொன்ன ஜோக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு இப்போதான் புரிஞ்சதுன்னு சொன்னாங்களாம். இதுக்கு பேர் தான் லேட் ரியாக்ஷன். அந்த மாதிரி தான் ஸ்டாலினோட ஆட்சியும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எந்த வேலை எப்போ செய்யணும்னே தெரியாம வேலை நடத்துறாங்க இந்த திமுக ஆட்சி. மழை காலத்தில் ரோட்டெல்லாம் பள்ளம் தோண்டி மழை நீர் வடிகால் அமைக்கிறாங்க. மழை நீர் என்னமோ ரோட்ல தான் இருக்கு, அவங்க தோண்டின குழியில மனுஷங்க தான் விழுறாங்க. ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. முதல் ஜோக்கு லேட்டா சிரிச்ச குரங்கு மாதிரி முதல் வாக்குறுதியே இன்னும் நிறைவேற்றி முடிக்காம முக்கிக்கிட்டு இருக்காங்க. திமுக கொடுத்த முதல் வாக்குறுதி என்ன? நீட்ட ஒழிப்போம், நீட்ட ஒழிப்போம்னு தானே சொன்னாங்க. நீட்ட ஒழிக்க காணோம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் நலங்கள் வரைக்கும் மொத்தமா ஒழிச்சிட்டாங்க. இவங்க ஆளவே தெரியாத ஆளுங்க, தப்ப தவறி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. திமுக எல்லாம் ஒரு கட்சியே கிடையாதுங்க. அண்ணா செத்தப்பவே திமுக கட்சியும் செத்துடுச்சு. யோசிச்சு பாருங்க, சென்னை மாகாணத்தோட கடைசி முதல்வர், தமிழ்நாடு உருவானதுக்கு அப்புறம் ஆண்ட முதல் முதல்வர் அண்ணா. முழுக்க முழுக்க மக்கள் செல்வாக்குலையும் அவரோட சொந்த செல்வாக்குலையும் விடாம உழைச்சதுனாலையும் அமோகமா வெற்றி பெற்று முதல்வரான ஒரே ஒரு திமுக தலைவர் அது அறிஞர் அண்ணா மட்டும்தான். அவருக்கு அப்புறம் புரட்சி தலைவர் போட்ட பிச்சையில வந்தவர் கருணாநிதி. அவருக்கு அப்புறம் ஐயா மூப்பனாராலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாலையும் முதல்வரா வந்தார் கருணாநிதி. போன தேர்தல்ல ஸ்டாலின் எப்படி முதல்வர் ஆனாரு? நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து பொய் மேல பொய் பேசி மக்களை ஏமாத்தி பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் மக்களை பயம்படுத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் என்ன செய்யறாரு? வாரம் வாரம் பிஜேபி காரங்களை கூப்பிட்டு விழா நடத்தி விருந்து வச்சு அனுப்புறாரு. இவங்க எல்லாரும் பேசுறாங்க, திமுக அரசியல் செய்ய வராது, அண்ணாக்கு அப்புறம் திமுக தனியா நின்று சொந்த செல்வாக்குல மக்களை நேரடியா சந்திச்சு தேர்தல்ல நின்னதா சரித்திரமே கிடையாது. கால் இல்லாதவங்க கூட கட்டை இல்லாம நிப்பாங்க, ஆனா திமுக தேர்தல்னு வந்துட்டா கூட்டணி இல்லாம நிக்க மாட்டாங்க. ஜாதி அடிப்படையில மட்டும்தான் வேட்பாளர்களை நிப்பாட்டுவாங்க. பொது தொகுதியில சிறுபான்மை மக்களுக்கோ தலித் மக்களுக்கோ சீட்டு தரமாட்டாங்க. கொடுக்க முடிஞ்ச வாக்குறுதிகளை மட்டுமே சொல்லி மக்களுக்கு உண்மையை சொல்லி நேர்மையா ஓட்டு கேட்க மாட்டாங்க. சுலபமா இருக்கிற வழிய தேடுவாங்க. அழுத்தவங்க முதுகுல ஏறி சுலபமா சவாரி செஞ்சு பழக்கமானவங்க திமுக காரங்க. கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே சாவான், கல்யாணம் பண்ணவன் கத்தி கத்தியே சாவான்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி கருணாநிதிக்கு பிள்ளையாவோ பேரனாவோ மகனாவோ மகளாவோ மருமகனாவோ பிறந்தா அவங்க பதவியிலேயே வாழுவான். அதே திமுகல தொண்டனா இருந்தா அவன் பசியிலேயே சாவான்.
அவங்க கட்சியை குடும்பத்துக்காக தான் நடத்துறாங்க. இன்னைக்கு ஸ்டாலினோட குடும்ப தேவைகளுக்காக மட்டுமே நடத்தப்படுற அரசாங்கம் இந்த அரசாங்கம். அவங்களுக்கு மக்கள் தேவை என்னன்னு தெரியவே தெரியாது. சரக்கு தடை இல்லாம விற்கப்படும், அதை ஒழுங்குபடுத்த ஒரு குழு அமைப்போம், பார்களை புதுப்பிப்போம்னு கூச்சமை இல்லாம பேசுறாங்க. சதா சர்வகாலமும் சரக்கு விற்கிறது பத்தியே பேசுறாரு ஸ்டாலின். அந்த ஸ்டாலினை கேட்கிற வைன் ஷாப்ல எலைட்னு ஒன்று இருக்கு. அப்போ கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூல்ல எலைட் ஸ்கூல் இருக்கா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எலைட் ஆஸ்பத்திரி இருக்கா? உடனே யாராவது கேட்பீங்க, எலைட் நீங்க தானே கொண்டு வந்தீங்கன்னு. ஆமா, எலைட் நாங்க தான் கொண்டு வந்தோம். ஆனா எலைட் தரத்துல மக்களுக்காக மினி கிளினிக்னு திறந்திருந்தோம், மக்களுக்கு உபயோகப்படுத்திக்க, மக்களுக்கு உணவு போட எலைட் தரத்துல அம்மா உணவகத்தை அமைச்சோம். அந்த அம்மா உணவகம் கொரோனா நேரத்துல ஏழை மக்களுக்கு இலவசமா சோர் போட்டது. இதெல்லாம் அவங்க வசதிக்கு மூடிட்டு அவங்களுக்கு வருமானம் வர்றதுன்றதுக்காக வைன் ஷாப்ல மட்டும் எலைட்டை திறந்து வச்சிருக்காங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு. தினமும் குடிக்கிறவங்க குடிகாரங்க, மோசமானவங்க, அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அவங்களால விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு ஊர் ஊரா போய் பேசின கனிமொழி அக்காவை ஒரு சின்ன டவுட் கேட்கிற. மக்கள் ஏதாவது ஒரு வியாதி வந்தாலோ, கொரோனா வந்தாலோ, விரதம் இருந்தாலோ, இல்லை மாலை போட்டாலோ, மக்கள் 48 நாள் கூட குடிக்காம இருக்காங்க. அப்போ உங்களால கடையை சாத்த முடியுமா? குறைஞ்சபட்சம் மாசத்துல 4 நாள் கடையை சாத்துவாங்களா திமுக காரங்க? மாட்டாங்க. கல்லா டல்லாயி குடும்பத்துக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்ப தெரியாம தான் கேக்குற, குடிக்காம இருக்க முடிஞ்ச மக்கள் கெட்டவங்களா, இல்ல விற்காம இருக்க முடியாத இந்த திமுக காரங்க கெட்டவங்களா? இந்த திமுக ஆட்சியால யாருக்கு என்ன கிடைக்குது? கடந்த 6 மாசமா மக்களுக்கு ரேஷன் கார்டு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரியும் ஆதார் கார்டு மாதிரியும் தான் உபயோகப்படுத்துறாங்க. மற்றபடி ரேஷன் கார்டால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் சக்கரை கேட்டால் பாம் ஆயில் இல்லைன்றாங்க, பாம் ஆயில் இருந்தால் அரிசி இல்லைன்றாங்க, அரிசி இருந்தால் பருப்பு இல்லைன்றாங்க, பருப்பு இருந்தால் பாம் ஆயில் இல்லைன்றாங்க, இது எல்லாமே இருந்தால் அடுத்த மாதம் கடை இல்லைன்றாங்க. ஏப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் கவர்மெண்ட்டில் காசு இல்லைன்றாங்க. ஆனால் செத்தவனுக்கு பாராட்டு விழா நடத்த, ரேஸ் நடத்த, எழுதாத பேனாக்கு சில வைக்க, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு காசு தர, செல்லாத நாணயத்தை வெளியிட அவங்க கிட்ட காசு இருக்கு. ஆனா ஆஸ்பத்திரியில மருந்து இல்லை, பாடம் நடத்த ஸ்கூல் இல்லை, வெள்ளத்துல பாதிச்சவனுக்கு வீடு இல்லை, ஒழுங்கா ஒரு ரோடு இல்லை, இப்பெல்லாம் தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் இல்லை, மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லை, விவசாயிகளுக்கு மானியம் இல்லை. ஆட்சிக்கு வர்றதுக்கு இஷ்டத்துக்கு என்ன பொய் வேணும்னாலும் பேசிட்டு வரலாம், ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு நடந்துக்க முடியாது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேட்டு வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு மீட்டிங்க்கு வரும்போதே இவரை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சுதான் மீட்டிங்க்கு வந்தேன். அதனால அவரை பத்தி நான் பேச மாட்டேன். யார் இவருன்றீங்களா? பொய் சொன்னா ஹரிச்சந்திரன் செத்துடுவாரு, பொய் சொல்லலன்னா இவர் செத்துடுவாரு. அவருக்கு ஊடக நண்பர்கள் கேமரா எல்லாம் தெரிஞ்சா இஷ்டத்துக்கு வாய்க்கிலிய பேசுவாரு. ஆனாலும் நான் அவரை பத்தி பேச மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் ரோட்ல நாய் கத்துனா நம்ம கம்மனு தான் இருக்கணும். நம்ம ரியாக்ட் பண்ணா அந்த நாய் இன்னும் கத்தும். அந்த நாய் சத்தத்துக்கு ரோட்டே திரும்பி பார்க்கும். அப்போ அந்த நாய் நினைக்கும், ரோட்டே நம்மளை தான் பார்க்குது, நம்ம தான் விஐபின்னு, அது இன்னும் கத்தும். அதனால நமக்கு டைம் வேஸ்ட்டு, நான் அவரை பற்றி பேச மாட்டேன். மோர் மிளகா கிண்டுறதுக்கெல்லாம் பிரியாணி அண்டா தேவையில்லை, அதனால நான் அவரை பற்றி பேச மாட்டேன். ஆனால் நான் இவரை பற்றி பேசுவேன். இந்த தாத்தா இருக்காரே தாத்தா, சினிமான்னு வந்துட்டா ஊழல் செஞ்சவன் சொந்த மகனா இருந்தாலும் துரத்தி துரத்தி உசுரெடுப்பாரு. ஆனா சொந்த வாழ்க்கையான வந்துட்டா ஒரு எம்பி சீட்டுக்காக ஊழல் செஞ்சவங்களுக்கு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுவாரு.
யாருன்னு தெரியுதா? நான் அரசியலுக்கு வர கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை வேண்டாம் அது நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம உடம்பு ஒத்துழைக்காதுன்னு உண்மையை சொல்லி விலகி நிற்கிறவங்கள வீரன்னு சொல்லுவாங்க. ஆனா ஊழல ஒழிக்க வந்த அவதாரம் நான் தான், கலைஞரின் மகன் சொல்றதே கெட்ட வார்த்தை, வாரிசு அரசியல் கூடாதுன்னு வீரவசனம் பேசிட்டு டார்ச் லைட் வீசி டிவியை உடைச்சிட்டு கட்சி ஆரம்பிச்சு அவரோட சுயநலத்துக்காக தன்மானத்தை அடமானம் வச்சு நிக்கிறவங்களை கமல்ஹாசன் சொல்லுவாங்க. இந்தியனா நடிக்கிறது ஈஸி, இந்தியனா வாழ்றது கஷ்டம். ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு உடனே நாட்டை ஒட்டி ஓடுறேன்னு சொன்ன கமல்ஹாசன் தானே அவரு. இந்திய ராணுவத்துக்காக போட்டுக்கிட்டு இருந்த நகையை கலட்டி கொடுத்தவங்க எங்க புரட்சி தலைவி அம்மா, நிதியை திரட்டி கொடுத்தவங்க, இலங்கை தமிழர்களை காப்பாத்த அண்ணன் பிரபாகரனுக்கு தோள் கொடுத்து நின்னவர் எங்க புரட்சி தலைவர், ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு நினைவாக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நாங்கெல்லாம் இந்தியான்னு சொல்லிக்கலாம், சைனாக்காரன் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு நீங்கெல்லாம் இந்தியான்னு சொல்லக்கூடாது. கமல்ஹாசன் சினிமால நிறைய சாதனை செஞ்சிருக்காங்க, சினிமால அவர் உண்மையில உலக நாயகன். ஆனா அரசியல்னு வந்துட்டா அவர் ஊழல் நாயகன். அவர் அரசியல்ல செஞ்சது ரெண்டு சாதனை, ஒன்னு அவரோட ரசிகர்கள் எல்லாரையும் கட்சிக்காரங்களாக்கிட்டார், ரெண்டாவது அவங்க கட்சிக்காரங்கள் எல்லாம் முட்டாளாக்கிட்டார். நான் யோசிப்பேன் இவர் ஏப்பா அவர் கூட கூட்டணி வச்சாருன்னு. அதுக்கப்புறம்தான் புரிஞ்சது, நல்லா யோசிச்சு உலர்னா அது கமல்ஹாசன், திண்டு சீட்டு கையில வச்சுக்கிட்டே யோசிக்காம உலர்னா அது ஸ்டாலின். வாய் தடுமாறுது, வார்த்தை தடுமாறுது, வாக்குறுதி தடுமாறுது, கால் தடுமாறுது, கொள்கை தடுமாறுது, ஆட்சி தடுமாறுது, அமைச்சர்கள் தடுமாறுறாங்க, நிதி நிலைமை தடுமாறுது, மக்களோட நிம்மதி தடுமாறுது, சட்டம் ஒழுங்கு தடுமாறுது, சமூக நீதி தடுமாறுது. ஆக மொத்தத்தில் ஸ்டாலினோட அரசாங்கமே தடுமாறுது. ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகள் என்ன? போட்டுக்கிறதுக்கு துணிமணி, தங்கறதுக்கு இடம், பசிச்சா சாப்பாடு, இந்த மூணு தான். அதாவது ஒழுங்கா கிடைக்குதா இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல? பொங்கலுக்கு தமிழனுக்கு வேட்டி சேலை கொடுக்க துப்பில்ல, ஆனா ஸ்டாலின் சைக்கிள் ஏறினா ஜர்க்கின் ஹெல்மெட்டு, ஜிம்முக்கு போனா ஷார்ட்ஸ் டிஷர்ட், அமெரிக்காவுக்கு போனா கோட் சூட், மோடி வந்தா பட்டு வேட்டி சட்டை, ஸ்பெயின் துபாய் போனா ஃபேன்சி ட்ரெஸ் தான். இவங்கெல்லாம் தலைவர்களா? தலைவர்னா எப்படி இருக்கணும்? மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து சட்டையே போடாம சுத்தின காந்தி வாழ்ந்த நாடு. அடுத்த வேலைக்கு மாத்து துணி இல்லாம ஒரே வேட்டி சட்டையில வாழ்ந்த ஐயா ஜீவானந்தம் வாழ்ந்த ஊரு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்க தலைவர்கள்னு மார்த்தட்டிக்கிட்டு பேசுற மானங்கட்ட காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்த ஸ்டாலினோட ஆடம்பர வாழ்க்கைய தட்டி கேட்க மாட்டேன்றாங்க, அடிமை வாழ்க்கை வாழ்றாங்க. சரி, உடைதா இல்ல மக்களுக்கு உணவாவது சரியா இருக்கான்னா அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. மக்களுக்கு சோர் போட வழி இல்லையா? ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துறதுக்கு மட்டும் வழி இருக்கா? ரேஷன்ல அரிசி பருப்பு ஒழுங்கா கொடுக்கறதுக்கு துட்டு இல்லையா? விளையாட்டுக்கு விழா நடத்த மட்டும் துட்டு இருக்கா? சரி, உணவு கூட இல்ல தங்கறதுக்கு இடமாவது இருக்கான்னு பார்த்தா குடிசையில வாழ்ந்தவங்கள ராவோட ராவா காலி பண்ண வச்சுட்டாங்க, கோவில் வாசல்ல கடை போட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்தவங்கள ஜேசிபியை வச்சு கடையை இடிச்சு தள்ளி அவங்கள நடுத்தருவுல நிப்பாட்டிட்டாங்க, கூவன் நதி பக்கத்துல அட்டப்பெட்டியில வீடு கட்டி வாழ்ந்தவங்கள அடிச்சு விரட்டிட்டாங்க. ஆனா ஸ்டாலினோட மருமகன் மட்டும் ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயரு ஜி ஸ்கொயர்னு கட்டிக்கிட்டே இருக்காங்க. காசு பணம் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்கம் அடிக்கரும்பு எப்பவுமே இனிக்கும், காசு பணம் இல்லாதவங்களுக்கு இந்த அரசாங்கம் நுனிக்கரும்பு எப்பவுமே கசக்கும்.
இந்த ஆட்சிக்கு கண்ணாபினான விளம்பரம் வேற. மக்களாட்சி, திராவிட மாடலாட்சி, ரெண்டாம் கலைஞராட்சி, விடியலாட்சின்னு கண்ணாபின்னான விளம்பரம் கொடுக்கறாங்க. எவ்வளவு விளம்பரம் கொடுக்கிற ஸ்டாலின் உண்மையில சிஎம் ஆகி இந்த ஆட்சி அமைச்சு மக்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஸ்டாலின் மக்களுக்கு கொடுத்தது ரொம்ப கம்மி. அவரோட குடும்பத்துக்கும் அவரோட குடும்பத்துக்கு கூஜா தூக்குற அமைச்சர்களுக்கும் கொடுத்தது அதிகம். கலாநிதிக்கு டிவி, உதயநிதி கையில சினிமா, சபரீஷன் கையில ரியல் எஸ்டேட், ஜெகத்ரட்சகன் கையில ஹோட்டல், ஏவாவேலு கையில காலேஜ், துரைமுருகன் கையில குடிநீர், நேருவுக்கு நிலங்கள், சேகர் பலகுப்புக்கு கோவில்கள்னு பங்கு போட்டு கொடுத்துருக்காரு. ஆனா மக்களுக்கு என்ன கொடுத்தாரு? மாணவர்களுக்கு கஞ்சா, விவசாயிகளுக்கு விஷ பாட்டல், மக்களுக்கு மது பாட்டல். இதுதான் ஸ்டாலின் செஞ்ச சாதனை. மக்களுக்கு எதுவுமே இவங்க செய்யல. இதுல மக்களை ஏமாத்துறதுக்கு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. பொன்முடியை வச்சுக்கிட்டு பெண் உரிமை பத்தி பேசுவாங்க, துரைமுருகனை வச்சுக்கிட்டு மரியாதை பத்தி பேசுவாங்க, கனிமொழியை வச்சுக்கிட்டு ஊழல ஒழிப்போன்னு பேசுவாங்க, உதயநிதிய வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல் கூடாதுன்னு பேசுவாங்க, ஜெகத்ரட்சகனை வச்சுக்கிட்டு மது ஒழிப்புன்னு பேசுவாங்க, பிஞ்சு மேயர் பிரியாவை வச்சுக்கிட்டு தமிழ் வளர்ப்போன்னு பேசுவாங்க. எல்லாத்த விட ஹைலைட் சரணாகதி ஸ்டாலினை வச்சுக்கிட்டு மோடியை எதிர்ப்போன்னு பேசுவாங்க. நீங்கெல்லாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, திமுக பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாயம் இருந்தா, வருமானம் வந்தா, பதவி கிடைக்கும்னா, குடும்பம் குதூகலமா இருக்கும்னா மதவெறி பிடிச்சவங்கெல்லாம் திமுகக்கு மாமா மச்சாயிடுவாங்க. அதே ஆதாயம் இல்லைன்னா சொந்த இனமானாலும் அவங்க பணமானாலும் அதை பத்தி திமுகக்காரங்க கவலைப்பட மாட்டாங்க. திமுகவோட வாய் வேற, அவங்க வாழ்ற வாழ்க்கை வேற. ஒரு காலத்துல விஸ்வ சார் ஒரு படம் எடுத்தார், சம்சாரம் ஒரு மின்சாரம்னு. கரண்ட் விட கட்ட பொண்டாட்டி ரொம்ப டேஞ்சர், ஜாகிரதையா இருக்கணும்னு அந்த டைட்டில் சொல்லாம சொல்லியிருப்பார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கரண்ட்டை விட ஆபத்தானது எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வீட்டில் விளக்கெறிஞ்சா அந்த வீடு நல்லா இருக்குன்னு நினைப்போம். இப்பெல்லாம் ஒரு வீட்டில் விளக்கெறிஞ்சா அந்த வீட்டுக்காரர் கூடிய சீக்கிரத்தில் கடன்காரர் ஆக போறாருன்னு நினைப்போம். நாலஞ்சு கல்யாணம் கட்டினவங்க கூட நல்லா தான் இருக்காங்க, ஒரே ஒரு மாசம் இபி பில் கட்டினவங்க அம்போன்னு போயிட்டாங்க. இப்பெல்லாம் இபி பில் கண்ணா பின்னான்னு ஏத்திட்டாங்க. ஆனா திமுக சொல்றாங்க, அதை மின்சார கட்டின உயர்வுக்கு உயர்வுன்னு சொல்லக்கூடாது, மின்சார கட்டின சீரமைப்புன்னு சொல்லணுமா? 80 வயசு கிழவிக்கு எமி ஜாக்சன் பேர் வச்சா ஹீரோயின் ஆயிட முடியுமா? பொய் சொல்லி பேரை மாத்தினா பிரச்சனையை மூடி மறைக்க முடியுமா? இந்த மாதிரி தான் இந்த திமுகக்காரங்க சொல்றாங்க. புருஷம் இல்லாத வீட்டில் குழந்தை பிறந்தா கூட ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டன்னு நினைக்கலாம், பொண்டாட்டியே இல்லாத வீட்டில் எப்படி குழந்தை பிறக்க முடியும்? அதே மாதிரி கரண்டே இல்லாத வீட்டுக்கு கண்ணாபினான ஆயிரக்கணக்கில் இபி பில்லு வருது. அந்த பில்லை தூக்கிட்டு போய் இபி ஆஃபீஸில் கேட்குறாங்க, சார் எங்கள் வீட்டில் கரண்டே இல்லை, நாங்கள் லைட்டு போடல, ஃபேன் போடல, பில்லு வந்திருக்கு, இது எப்படி கட்டுறதுன்னு. அதுக்கு அந்த இபி ஆஃபீஸர் நக்கலாக சொல்லியிருக்காரு, மைசூர் பாக் வாங்கி சாப்பிட்றீங்க, அதுக்குள்ளே என்ன மைசூர் இருக்கா? கரண்ட் பில்லு வந்தால் கட்டணும், கரண்ட் இருக்கோ இல்லையோ ஒழுங்காக கட்டுங்கன்றாங்களா? சரி நாங்கள் கரண்ட்டு கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம், நீங்க எதுக்காக அடிக்கடி கரண்ட்டை கட் பண்றீங்கன்னு கேட்டா, நாங்க கரண்ட் கட் பண்ணாதானே நீங்க குடும்பத்தோட ஒன்னா ஒத்துமையா உட்கார்ந்து 4 மணி நேரம் பேசுவீங்க, இல்லைன்னா பேச மாட்டீங்க, அதனாலதான் கட் பண்றோம்னு சொல்றாங்களே. திமுக அமைச்சரே திமுக அணில் கம்பி கடிச்சுதான் கரண்ட் கட் ஆச்சுன்னு சொன்னவங்க தானே திமுகக்காரங்க. திமுகவே இப்படிதான், அவங்களுக்கு பாலிசியும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது, பதில் சொல்லவும் தெரியாது, இஷ்டத்துக்கு ஏதாவது பணாத்துவாங்க. கொரோனா காலத்துல ஏன் கொரோனா அதிகமாகுதுன்னு கேட்டா திமுக அதிகாரிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கெல்லாம் வீட்டுல இல்ல வெளியிலயே இருக்கீங்க, அதனால கொரோனா அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இப்போ கரண்ட் பில் எதுக்கு அதிகமாகுதுன்னு கேட்டா, நீங்க வெளியிலயே போறதில்லை, வீட்டுக்குள்ளேயே உட்கார்றீங்க, அதனால அதிகமாகுதுன்றாங்க.
இந்த திமுக ஆட்சி காலத்தில் வெளியில போனாலும் தப்பு, உள்ள இருந்தாலும் தப்புன்னா மனுஷன் எப்படிதான் வாழுவாங்க? சரி, திமுக ஆட்சிக்கு வந்து மூணு முறை இபி பில் ஏத்திட்டாங்க, இதுக்கு மேல அவங்க குறைக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் ஆட்சி காலத்துல கொலையும் கம்மியாகாது, விலையும் கம்மியாகாது. நீங்க இபி விலை குறைக்கலன்னாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் மாசம் மாசம் ரீடிங் எடுத்து மாசம் மாசம் பில் கட்ட சொல்லலாம். இல்ல, உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு 500 யூனிட் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க மாசம், அது தவறி 505 ஓடிடுச்சுன்னா அதிகமா ஓடின 5 யூனிட்டுக்கு பெரிய ஸ்லாப்ல அதிக ரேட்டு கொடுத்து மக்கள் பில் கட்டுறாங்க. அப்ப நீங்க மாசம் மாசம் ரீடிங் எடுத்தா அவங்களுக்கு விலை கம்மியாகும்ல, மக்களுக்கு நல்லது நடக்கும்ல. இது திமுகவே சொன்னாங்கல்ல அவங்க வாக்குறுதியில, திமுக ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் இபி பில்லுன்னு. ஆனா நிறைவாற்ற மாட்டாங்க. எதை கேட்டாலும் சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னு கம்ப்யூட்டர் மேல பழிய தூக்கி போடுறாங்க. ஒரு உண்மை என்னன்னா, திமுக ஆட்சி காலத்துல மொத்த தமிழ்நாட்டிலேயே சிஸ்டம் சரியில்லை. எந்த வாக்குறுதி நிறைவேற்றுறாங்கன்றதுக்காக இந்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு திமுக கொடுத்த எல்லா வாக்குறுதியுமே காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல போய்கிட்டே இருக்கு. நம்பி ஓட்டு போட்ட மக்களை நடு ரோட்ல நிக்க வச்சிருக்காங்க திமுக. கண்டிப்பா மக்கள் அடுத்த தேர்தல்ல திமுகவை கோட்டையோட கேட்லயே நிக்க வைப்பாங்க. வழக்கம் போல நாங்க தெம்பா சத்தம் போட்டுக்கிட்டே சுத்துவோம், வழக்கம் போல ஸ்டாலின் சட்டைய கிழிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க போறார். அறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவி அம்மாவும் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எதிரிகள் நம்மளை அடிச்சு அடிச்சு டயர்டா இருப்பாங்க, நம்ம அடி தாங்கி தாங்கி ஸ்ட்ராங்கா இருப்போம்னு. அதே மாதிரிதான் நம்ம பொறுமையை இழக்கக்கூடாது, பொறுமையே நம்மளோட பலம். ஒரு ராஜதந்திரம் உங்களுக்கு சொல்லித்தர கத்துக்கங்க. கையில கல் மாற்ற வரைக்கும் நம்ம நாய் கூட ஐ கான்டாக்ட்லயே இருக்கணும், பேச்சுவார்த்தையிலேயே இருக்கணும். கையில கல் கிடைச்சது வாங்கி அடிச்சிடணும். நம்ம கையில கிடைக்க போற கல்லு தான் 2026 தேர்தல், எல்லாரையும் அடிச்சு துரத்து போறோம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 பேர்ல நீங்க நம்பர் ஒன்னா இருக்கணும்னா மிச்சம் இருக்கிற 99 பேரை விட நீங்க அதிகமா உழைக்கணும், அப்பதான் ஜெயிப்பீங்க. அண்ணாவோட உழைப்புலையும் புரட்சி தலைவரோட உழைப்புலையும் ஓசி வாழ்க்கை வாழ்ந்தவர் கருணாநிதி. அவரோட பேரை சொல்லி ஓசி வாழ்க்கை வாழ்றவங்க ஸ்டாலினும் அவரோட குடும்பமும். அவங்களோட கேவலமான பொழப்பு நமக்கு தேவையில்லை. மக்களை நம்பி மக்களுக்காகவே வாழ்ந்து மறைஞ்ச புரட்சி தலைவர் மாதிரி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து மக்களை தவிர வேற எதையும் சிந்திக்காம வாழ்ந்த புரட்சி தலைவி மாறி இக்கட்டான நேரத்துல வந்து கலகத்தையும் ஆட்சியையும் கட்டி காத்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மாறி உறுதியா நேர